மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் பாடத்துல மெய்யெழுத்துக்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோமா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 18 எழுத்துக்கள். அது வந்து எத்தனை பிரிவா பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னோம்? 3 பிரிவா. என்னென்ன? வள்ளினம், மெல்லினம், இடையினம். இத 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அல்ல, வள்ளினம், மெல்லினம் இந்த குறிய 2 எழுத்துக்களை பற்றி நம்ம முன்னாடி வகுப்புல பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இடையின எழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போறோம், சரிங்களா? இந்த 3 பிரிவுலையும் பாருங்க, ஒவ்வொன்றிலையும் 6 எழுத்துக்கள் வரும், சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள். அதை வந்து 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுலையும் 6 எழுத்துக்கள் வரும், சரியா? வழியின எழுத்துக்கள் என்னென்ன? மெல்லின எழுத்துக்கள் இங்க், இன்ச், இன், இன், இம், இன். அடுத்தது இடையின எழுத்துக்கள் என்னது? இ, இர், இல், இம், இல், இல், சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? இடையின எழுத்துக்கள் தான். ஒவ்வொரு பிரிவுலையும் 6 எழுத்துக்கள் இருக்கு, மொத்தம் 18 எழுத்துக்கள். நீங்க முன்னாடி வகுப்புல கேஜி வகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இக்குல இருந்து இன் வரைக்கும் வரிசையா படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மெய்யெழுத்துக்களை வந்து 3 விதமா பிரிச்சு சொல்லியிருக்கோம். அது என்னன்னா வள்ளினம், மெல்லினம், இடையினம். அதே மாதிரி அந்த வள்ளின ஒவ்வொரு பிரிவுலையும் என்னென்ன எழுத்துக்கள் வருது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம், சரியா? இது வந்து இதுல வந்து எழுத்துக்கள் வரிசையா வராது, மாறி மாறி தான் இருக்கும். 3 பிரிவுகளையும் எழுத்துக்கள் மாறி மாறி தான் இருக்கும், சரியாம்மா? இன்னைக்கு எந்த எழுத்துக்கள் பார்க்க போறோம்? இடையினம். இதற்குரிய எழுத்துக்கள் தான் பார்க்க போறோம். என்ன எழுத்துக்கள்? இ, இர், இல், இவ், இல், இல். இந்த எழுத்துக்களை பற்றி ஒரு சில பயிற்சிகள், இந்த எழுத்துக்கள் கொண்ட ஒரு சில படங்கள் எல்லாமே புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். மகிழ்வோடு கற்போம். 2 மெய்யெழுத்துக்கள். இதுக்கு முன்னாடி வகுப்புல வந்து வள்ளின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்களை பற்றி பார்த்துருந்தோமா? அதோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இடையின எழுத்துக்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மறைந்துள்ளதை கண்டுபிடி, மறைந்துள்ளதை கண்டுபிடி. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் அங்கங்கே மறைந்து நிழல் போல் நம்மளுக்கு தெரியும். அந்த பொருள்லாம் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வட்டமிட்டணும், சரிங்களா? முதல் இங்கே பாருங்கள், இது மரத்துக்குள்ளே இங்கே பாருங்கள், இது என்னது? தாழ்பால். கதவுல தானே நம்ம தாழ்பால் இருக்கும், இங்கே மரத்துக்குள்ளே இந்த தாழ்பால் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வட்டமிட்டணும். அடுத்தது பாருங்கள், இங்கே மேகத்தில் இது என்னது? குட்டி நாய். தெரியுதுங்களா, மேகத்துக்குள்ளே இந்த நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி மறைந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த மரத்துக்குள்ளே இங்கே என்ன இருக்கு? தேள். இது என்னது? தேள். அடுத்தது இந்த வீட்டுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இது என்னதுமா? மலர். இந்த வீட்டுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் வந்து மலர் இருக்கு, தெரியுதா? மறைந்திருக்கு அந்த இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஏர். உழவர்கள்லாம் ஏர் உழுவ எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த ஏர். அடுத்தது இந்த புதர்க்குள்ளே பாருங்கள், என்ன ஒளிஞ்சிருக்கு? முயல். இந்த மாதிரி நிழலாக தெரிகிறது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வட்டமிடணும். கண்டிப்பாக உங்கள் புத்தகத்தில் இதை நீங்கள் வட்டமிட்டு வைங்க, சரியா? அடுத்தது எழுத்துக்களை அறிவேன். நம்ம முன்னாடியே வள்ளின மெல்லின எழுத்துக்களை எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் இடையின எழுத்துக்களும். ஒரு எழுத்து கொடுத்து அதற்குரிய சொற்கள் கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்து கொண்ட சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை படிக்கலாம். நல்லா வாய் விட்டு சத்தமாக சொல்லணுமா? இ, இது என்ன எழுத்து? இ. நாய், பாய், மிளகாய், இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் இ எழுத்துருக்கா? இ, நாய், பாய், மிளகாய், நல்லா வாய் விட்டு சொல்லணுமா? அடுத்தது இர், ஏர், இளநீர், வேர். ஏர், இளநீர், வேர். இதில் இர் எழுத்து, இர்லோ இர் எழுத்தவுடைய படங்களும் அதற்குரிய சொற்களும் கொடுத்துருக்காங்க. இர், இளநீர், ஏர், வேர். இதெல்லாம் வாய் விட்டு சொல்லணும் சொற்களை. இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? இடையின எழுத்துக்கள்.
அடுத்தது இல், என்னது குண்டியில், லகரம் அப்படின்னு சொல்லுவோம் குண்டியில். இது என்னது முயல், இல் முயல் மயில் அணில். இல் முயல் மயில் அணில் கூடயே சொல்லணுமா, எழுத்துக்களை நல்லா வாய்விட்டு சொல்லணும், சொற்களை வாய்விட்டு நம்ம படித்தாதான் இந்த உச்சரிப்பு கரெக்டாக வரும். அடுத்தது பாருங்க, இவ் இவ் சொல்லுங்க, இவ் செவ்வானம் செவ்வானம் செவ்வந்தி செவ்வந்தி சவ்வரிசி சவ்வரிசி. இவ் செவ்வானம் செவ்வந்தி சவ்வரிசி. அடுத்த எழுத்து இல், வினையில் சிறப்பு இல் அப்படின்னு சொல்லுவோம் பழத்துக்கு வரையில் சிறப்பு இல். தாழ்பால் யாழ் கேழ்வரகு கேழ்வரகு. தாழ்பால் வாய்விட்டு சொல்லுங்க, தாழ்பால் யாழ் கேழ்வரகு கேழ்வரகு. அடுத்தது இல் மத்தளையில், இது வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம் மத்தளையில். முள் முள் தேல் தேல். வால் வால் முள் தேல் வால். இந்த சொற்கள் எல்லாத்தையுமே நீங்களும் உங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு எல்லா சொற்களையும் நல்லா வாய்விட்டு படித்து பாருங்கள் சரியாம்மா. உரிய படத்தை இணைப்போம். இங்கே பாருங்கம்மா, நம்ம ஏற்கனவே வல்லின மெல்லின எழுத்துக்கள் இந்த பயிற்சி பண்ணியிருக்கலாமா, அதே மாதிரி தான். இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருப்பாங்க, எழுத்து கொடுத்துருக்காங்க, அந்த படத்தோட பெயரை நம்ம உச்சரித்து சொல்லி பார்த்து அந்த எழுத்து எந்த படத்தோட பெயரில் வருதோ அதோட நம்ம பொருத்தணும் சரிங்களா. இங்கே முதலாவது என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க, இ. இங்கே என்ன படம் இருக்கு முதல்ல, கொய்யா கொய்யா. ஈ சத்தம் வருதா, அப்போ அந்த ஈய கொய்யாங்கிற படத்தோட பொருத்தணும். அடுத்தது முட்டை, முட்டையில் ஈ சத்தம் வருதா வரல. அடுத்தது சீப்பு, சீப்பு இதில் ஈ சத்தம் வரல, அப்போ ஈ கொய்யா. அடுத்தது பாருங்க இர், இது என்ன பூ, செவ்வந்தி செவ்வந்தி. இது மாங்காய், இதில் ஈ இவர் சவுண்டு வருதாம்மா வரல, ஈர் சத்தம் வரல, செவ்வந்திலையும் வரல மாங்காயிலையும் வரல. அடுத்தது என்ன இருக்கு, ஏர் ஏர், இதில் ஈர் சத்தம் வருதா வருது, அப்போ ஈர ஏருங்கிற படத்தோட பொருத்தணும். அடுத்தது பாருங்கள் குண்டியில், இது படம் சொல்லி பார்க்கலாம். பள்ளி பள்ளி இல் வருதா, அப்போ இதை இதோட பொருத்தணும். அடுத்தது இருக்குது பூண்டு, பூண்டில் ஈர் சத்தம் வருதா வரல. அடுத்தது மான், மான்லேயும் இல் சத்தம் வரல, பள்ளி இல் அதுதான். அடுத்தது பாருங்கள் இவ், இவ்வுக்கு இது என்னது, செவ்வானம் செவ்வானம். இவ் சத்தம் வருதா, அப்போ இது இதோட பொருத்தணும், இவ் எழுத்த செவ்வானம் படத்தோட பொருத்தணும். அடுத்தது பாருங்கள் இது என்னது, வண்டு வண்டில் இவ் சவுண்டு சத்தம் வருதாம்மா வரல, அப்போ அதோட பொருந்தாது. அடுத்தது என்ன இருக்குது, புத்தகம், புத்தகத்தில் இவ் சத்தம் வருதா வரல, அப்போ இவ் செவ்வானம். ஒவ்வொரு படத்தோட பெயரையும் சொல்லி பார்க்கணும், அதில் அந்த எழுத்தோட சத்தம் வந்ததுன்னா அந்த படத்தோட நம்ம பொருத்தணும் சரியா. அடுத்தது பாருங்கள் இல், சிறப்பு இல் சிறப்பு இல் என்னது, இதோட பெயர் என்னது, யாழ் யாழ், அதில் சிறப்பு இல் இல்லோட சத்தம் வருதா, அப்போ அந்த இதோட இதோட பொருத்தணும். அடுத்தது என்ன இருக்குது, பானை பானையில் இல் சத்தம் வருதா வரல. அடுத்தது மரம், மரத்தில் இல் சத்தம் வருதாமா வரல, அப்போ அதுவும் பொருந்தாது. இப்போ இல் யாழ், இந்த யாழ் அப்படிங்கிறது என்னென்னா பழைய காலத்தில் அந்த காலத்திலலாம் ஒரு பயன்படுத்தக்கூடிய இசை கருவி சரிங்களா, அதுதான் யாழ். அடுத்த இல் மத்தளை இல் வந்து படத்தோட பேர் சொல்லலாம், கேரட் கேரட், இதில் இல் சத்தம் வருதா வரல. அடுத்தது கத்தி கத்தி, இல் சத்தம் வருதமா வரல. அடுத்தது தேல் தேல் தேல், இல் சத்தம் வருதா, அப்போ தேல் இல் தேல் இதோட பொருத்திடணும். புரிஞ்சுதாம்மா எப்படி பண்ணுங்கிறத, இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் கண்டிப்பாக பண்ணியிருக்கணுமா.
அடுத்து பயிற்சி பாருங்க இங்க கீழ இடையினை எழுத்துக்கள் இதெல்லாம்மே என்ன எழுத்துக்கள் இடையினை எழுத்துக்கள் இ எர் எல் எம் எல் எல் இதெல்லாம்மே என்ன எழுத்துக்கள் இடையினை எழுத்துக்கள் இப்போ இந்த எழுத்துக்களை அதற்குரிய படத்தோட பொருத்தணும் பாருங்க இ இங்க படமும் கொடுத்திருக்காங்க அதோட பெயரும் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த முதல் எழுத்து இ எந்த சொல்ல இ எழுத்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் எங்க இருக்கு இங்க இருக்கு இல் இ அப்ப அந்த சொல்ல சொல்லுங்க மிளகாய் மிளகாய் இ சத்தம் மாதிரிதான் அப்ப இந்த இ எழுத்தை இந்த படத்தோட பொருத்தணும் அடுத்தது என்ன இருக்கு இர் இர் இந்த எழுத்து எந்த படத்துல இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு இது என்னது தேர் தேர் இரு சத்தம் மாதிரிதான் அப்ப இந்த படத்தை இதோட பொருத்தணும் இந்த எழுத்தை தேருங்கிற படத்தோட பொருத்தணும் அடுத்தது பாருங்க இல் இது என்ன இல் குண்டி இல் இந்த இல் எங்க இருக்குன்னு பாருங்க இங்கே இருக்கு இது என்ன பெயர் முயல் முயல் இல் சத்தம் மாதிரிதான் அப்ப அதை அந்த முயல் படத்தோட பொருத்தணும் இல் எழுத்தை அடுத்தது இவ் இவ் எழுத்து எந்த படத்துல இருக்குன்னு பாருங்க இவ் இங்க இருக்கா அப்ப இது என்னது செவ்வந்தி செவ்வந்தி அப்ப இந்த படத்தை இதோட பொருத்தணும் இவ்வ செவ்வந்திங்கிற படத்தோட பொருத்திடணும் அடுத்தது பாருங்க இல் இல் சிறப்பு இல் இந்த இல் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இங்கே இருக்கா தாழ்பால் அப்ப இந்த இல்ல கொண்டு போய் அந்த தாழ்பால் அப்படிங்கிறதுல பொருத்திடணும் அடுத்தது இல் இது என்ன இல் மத்தளை இல் தேல் தேல்ங்கிற படத்தோட பொருத்திடணும் புரிஞ்சுதாமா இங்கே எழுத்தை பார்க்கணும் இந்த எழுத்து எந்த சொல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதோட பெயரை உச்சரித்து பார்த்து அதோட சத்தம் வந்தோடனே அதோட பொருத்திடணும் நீங்களும் அதோட பெயரை படித்து பார்த்து அதுக்கப்புறம் எழுத்தை பொருத்தணுமா அடுத்தது எழுதும் முறை அறிவேன் எல்லா எழுத்துக்களையுமே எப்படி எழுதணுங்கிற பயிற்சி கொடுத்துருக்காங்கம்மா இங்கே பாருங்கள் இ எழுத்து முதல்ல எப்போவுமே எங்கே ஆரம்பிக்கும் சிவப்பு அம்புக்குறி போட்ட எழுத்துல இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் இ இங்கே மேலேருந்து கீழே வந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து பா மாதிரி போடணும் அதுக்கப்புறம் புள்ளி வைக்கணும் இ அடுத்தது இரு பாருங்கள் கீழேருந்து மேலே போகணும் கொம்பு இருக்கு கொம்பு தான் அப்போ கொம்பு நீட்டிட்டு கையை எடுத்து கொஞ்சம் உள்ள தள்ளி கோடு போடணும் மேலே புள்ளி வைக்கணும் இரு அடுத்தது இல் பாருங்கள் உள்ளேருந்து வளைக்கணும் சுழிவு போட்டு வளைவாக போடணும் மேலே புள்ளி வைக்கணும் இல் அடுத்தது இவ் இவ்வும் அதே மாதிரி தான் உள்ளேருந்து சுழிச்சிட்டு வந்து கீழே வந்து இதை நேராக பா மாதிரி போடணும் மேலே புள்ளி வைக்கணும் இவ் அடுத்தது இல் சிறப்பு இல் இது பாருங்கள் மேலேருந்து வரணும் மா மாதிரி ஃபஸ்ட்டு போடணும் மா மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஒரு வளைவு கொடுத்துடணும் மேலே புள்ளி வைக்கணும் இல் அடுத்தது இல் மத்தளையில் உள்ளேருந்து சுழிச்சிட்டு வரணும் வந்து இதில் கொம்பு வந்து கொம்பை நீட்டிட்டு கையெடுத்து கீழே கொடு கிழிக்கணும் புரியுதாம்மா இந்த எழுத்துக்களை அந்த அம்புக்குறி மேலேயே எழுதி பாருங்கள் அடுத்த பயிற்சி எழுத்தோவியம் இதில் பாருங்கள் இ எர் எல் எவ் எல் எல் இடையினை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கம்மா அந்த எழுத்துக்குள்ளே மட்டும் என்ன பண்ணணும் வண்ணம் அடிக்கணும் அந்த கோட்டை விட்டு வெளியே வராமல் அந்த எழுத்துக்குள்ளே ஒரு வண்ணமும் அதை சுற்றி இருக்கிறதுல வேறு ஒரு வண்ணமும் அடிக்கணும் அதுதான் எழுத்தோவியம் நம்ம ஏற்கனவே வள்ளின எழுத்துக்களில் எப்படி அடிக்கணுங்கிற அந்த இக்கு எழுத்து கடிச்சு காமிச்சிருப்பாங்களா அதே மாதிரி தான் அந்த எழுத்துக்குள்ளே ஒரு வண்ணமும் அதை சுற்றி இருக்கிறதுல வேறு ஒரு வண்ணமும் அடிக்கணும் அடிச்சிடலாமா அழகாக கோட்டை விட்டு வெளியே வராமல் வண்ணம் தீட்டணும் அடுத்தது எழுதி பழகுவேன் இங்கே இடையின எழுத்துக்களை எப்படி எழுதணுங்கிற பயிற்சி கொடுத்துருக்காங்கம்மா பாருங்கள் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகளை இணைச்சி அது மேலேயே எழுதி நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் எழுதும் போது எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதணும் இ எர் எல் இவ் எல் எல் எத்தனை முறை எழுத்துக்களை எழுதுறீங்களோ அத்தனை முறையும் இ ஈன்னு சொல்லிக்கிட்டே அந்த எழுத்தை எழுதுங்க சரியா சொல்லுங்கள் பார்க்கலாம் இடையின எழுத்துக்கள்
இ இர் எல் இவ் இல் இல் எழுதும் போது கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே எழுதுங்கம்மா எழுத்துக்களா. அடுத்த பயிற்சி கோட்டோவியம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே மற்ற இதுலேயும் பண்ணியிருக்க அதே பயிற்சி தாம்மா. இங்கே படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தோட பெயரை சொல்லி பார்த்து அந்த பெயரில் எந்த எழுத்தோட உச்சரிப்பதோ அந்த கட்டத்துக்குள்ளே அந்த படத்தை வரையணும், சரிங்களா. இங்கே முதல் படம் என்ன இருக்குது, நாய். நாய் அப்படிங்கிறதுல என்ன சத்தம் வருது, ஈ சத்தம் வருதா, நாய். அப்போ இந்த நாய் ஈ கட்டத்துக்குள்ளே நாய் படத்தை வரையணும். அடுத்தது பாருங்கள், இது என்னது, தேல். தேல் தேல்ங்கிறப்ப என்ன எழுத்து சத்தம் வருது, இல். அப்போ எந்த இல் வரணும், தேலுக்கு மத்தளை இல் வரும். அப்போ இந்த மத்தளை இல் இந்த கட்டத்துக்குள்ள தேல் படத்தை வரையணும். அடுத்தது பாருங்கள், இது என்னது, முயல். முயல் என்ன எழுத்து சத்தம் வருது, இல் வருதா. அப்போ இந்த கட்டத்துக்குள்ள முயல் படத்தை வரையணும். அடுத்து பாருங்கள், இது இங்கே என்ன எழுத்துருக்கு, இவ். இது என்னது, செவ்வந்தி. இந்த மலரோட பெயர் என்னது, செவ்வந்தி. இதில் என்ன எழுத்தோட உச்சரிப்பது, இவ் வருதுங்களா, செவ்வந்தி. அப்போ இந்த செவ்வந்தி இந்த பூவை வந்து இவ் எழுத்துள்ள இந்த கட்டத்துக்குள்ளே வரையணும். அடுத்தது இது என்ன படம், தேர். தேர் என்ன எழுத்தோட சத்தம் வருது, இர் வருதுங்களா, தேர். அப்போ இந்த இர் எழுத்துக்குள்ள இந்த தேர் படத்தை வரையணும். அடுத்தது இது என்னது, யாழ். யாழ்னா என்னன்னு சொன்னேன், அது ஒரு இசைக்கருவி, அந்த காலத்தில் பயன்படுத்திய ஒரு இசைக்கருவி. இந்த யாழ், யாழ்ங்கிறப்ப என்ன எழுத்தோட சத்தம் வருது, சிறப்பு இல், இந்த எழுத்தோட சத்தம். அப்போ இந்த இது கட்டத்துக்குள்ளே இந்த யாழ் படத்தை வரையணும். புரிஞ்சுதாம்மா, படத்தோட பெயரை சொல்லி பார்க்கும் போது அந்த பெயரில் என்ன எழுத்தோட சத்தம் வருதோ அந்த கட்டத்துக்குள்ளே அந்த படத்தை வரையணும். அடுத்தது நிரப்பு வேன். இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய பெயரும் கொடுத்துருக்காங்க. இடையின எழுத்துக்கள்லான மெய்யெழுத்துக்கள் மட்டும் விடுபட்டிருக்கு. அந்த எழுத்து எந்த படத்துக்கு எந்த மெய்யெழுத்து வருங்கிறத நம்ம சொல்லி பார்த்து எழுதணும். இது முதல் படம், இது என்னது, மிளகாய். மிளகாய் மீ ல கா என்ன எழுத்து வரும், இ. மீ ல கா இ. இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே இ எழுத்து எழுதணும், மிளகாய். அடுத்தது இது என்னது, முள். முள் முள்ங்கிறப்ப என்ன எழுத்து சத்தம் வருது, மு இல் மத்தளையில் முள். அடுத்தது இது என்ன படம், முயல். இது என்ன படம், முயல். இல் எழுத்து வருது, அப்போ எந்த இல் வரணும், மு யா இல் குண்டி இல் முயல். அடுத்தது பாருங்கள், இது என்னது, யாழ். யாழ் யாழ்ங்கிறது என்னது, ஒரு இசைக்கருவி சொன்னமா, யாழ் எந்த இல் வரணும், சிறப்பு இல், யா இல் சிறப்பு இல். அடுத்தது செவ்வானம். இது என்ன படம், செவ்வானம். செவ்வானம் என்ன எழுத்து வருது, இவ். சே இவ் வா நா இம் செவ்வானம். அடுத்தது இது என்னது, வேர். இது என்னது, வேர். வே என்ன இர் வரும், சின்ன இர் வேர். புரிஞ்சுதாம்மா, அந்த படத்தோட பெயரை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பயிற்சி எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் புத்தகத்தில் பண்ணியிருக்கணுமா, இதில் வந்து பரீட்சைக்கும் வரும். நம்ம இதுவரைக்கும் மெல்லின உய மெய்யெழுத்துக்களை வந்து மூன்று பிரிவாக பார்த்தோமா, வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலும் ஆறு ஆறு எழுத்துக்கள் பார்த்தோம். நம்ம இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேஜி வகுப்பில் இக்கு இங்கிச்சு இக்குலேருந்து இன் வரைக்கும் வரிசையாக படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி இங்கே வரிசையாக வந்து ஒத்த ஓசையுடைய சொற்களாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பேசி படித்து பயிற்சி பெறணுங்கிறதுக்காக, சரிங்களா. அதனால் இதை நம்ம படிக்கலாம், எல்லாருமே வாய்விட்டு என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். இக்கு முதல் இன் வரை. இந்த பயிற்சி எதுக்குன்னா, நம்மளுக்கு சொற்கள் எல்லாமே வாயில் சரளமாக வரணும். அப்போ நம்ம அந்த சொற்கள் நிறைய சொற்களாக வாய்விட்டு படிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த பயிற்சிக்கு சொற்கள் தப்பு இல்லாமல் சரளமாக பேச முடியும், சரிங்களா. அதனால் என் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ சொல்லணுமா, இக்கு முதல் இன் வரை சொல்லுங்கள். பக்கம் நிற்கும் கொக்கு.
இதில் பாருங்கள் பக்கம் இக்கு எழுத்திருக்கு, கொக்கு இக்கு எழுத்திருக்கா, பக்கம் கொக்கு, பக்கம் நிற்கும் கொக்கு. அடுத்தது பாருங்கள் இங்கு எழுத்துல எங்கள் வீட்டில் பொங்கல், எங்கள் வீட்டில் பொங்கல், சொல்லுங்க எங்கள் வீட்டில் பொங்கல். அடுத்தது இச்சு எழுத்து பாருங்க பச்சை நிற மொச்சை, சொல்லுமா பச்சை நிற மொச்சை. அடுத்தது இஞ்சி எழுத்துல பஞ்சு மெத்தையில் துஞ்சு, பஞ்சு மெத்தையில் துஞ்சு. அடுத்தது இட்டு எழுத்து கட்டம் போட்ட சட்டை, கட்டம் போட்ட சட்டை. அடுத்தது இன் வண்டி குதிரை சண்டி, வண்டி குதிரை சண்டி. முத்து கைவிரல் பத்து, முத்து கைவிரல் பத்து. அடுத்த எழுத்து இந்து பந்து போட்ட போட முந்து, பந்து போட முந்து. அடுத்தது இப்பு அப்பா தந்த சொப்பு, அப்பா தந்த சொப்பு. நீங்களும் நல்ல கூட சொல்லணுமா. அடுத்தது இம் எழுத்து பாருங்க தம்பி பார்த்த தும்பி, தம்பி பார்த்த தும்பி. அடுத்தது ஈ எழுத்துல நெய் சோறு செய், நெய் சோறு செய். அடுத்தது இரு எழுத்துல தேர் வருது பார், தேர் வருது பார். அடுத்தது இல் எழுத்துல நல்ல வழியில் செல், நல்ல வழியில் செல். அடுத்து இவ் செவ்வக தட்டில் கொவ்வை, செவ்வக தட்டில் கொவ்வை. அடுத்தது இல் சிறப்பு இல் யாழ் கேட்டு மகிழ், யாழ் கேட்டு மகிழ். யாழ்னா என்னன்னு சொன்னோம் இசைக்கருவி, அதுலேருந்து உருவாகிற இசையை கேட்டு மகிழ்ச்சி அடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, யாழ் கேட்டு மகிழ். அடுத்தது இல்லு துள்ளி ஓடும் புள்ளிமான், துள்ளி ஓடும் புள்ளிமான். அடுத்தது இர் காற்றில் ஆடும் கீற்று, காற்றில் ஆடும் கீற்று. அடுத்தது இன்னு எண்ணெய் ஈன்ற அன்னை, எண்ணெய் ஈன்ற அன்னை. புரிஞ்சுதாம்மா, இக்குலேருந்து இன் வரைக்கும் உள்ள சொற்கள்லாம் படித்து பார்த்தோம். நீங்களும் வீட்டில் புத்தகத்தை எடுத்து வச்சு இதை எல்லாமே நல்லா ஒரு முறைக்கு பல முறை வாய்விட்டு படிங்க, சரியா? அடுத்த பயிற்சி பாடம் 5 என் நினைவில். நம்ம இதுவரைக்கும் உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை பற்றி பார்த்துருக்கோம்லாமா, அதுதான் ஒரு பயிற்சியாக கீழே கொடுத்துருக்காங்க என் நினைவில் அப்படிங்கிற தலைப்பில். இங்கே பாருங்கள் இங்கே மரபொம்மைகள் எல்லாமே இருக்குமா, விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது. அந்த விளையாட்டு பொருட்கள் மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னா உயிர் எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. ஆனால் உயிர் எழுத்துக்களை வரிசையை எழுதலை, அஇஇஉ அப்படிங்கிற வரிசை முறையில் எழுதலை. ஒவ்வொரு பொம்மையிலையும் ஒவ்வொரு உயிர் எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட நிழல் படங்கள் மேலே பார்த்தோம்ல அதோட பொம்மைகள், அது அந்த பொம்மை எழுத்துக்கள் எழுதியிருந்தாங்களாமா, அதோட நிழல் படங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நிழல் படத்தில் கண்டுபிடிச்சி எந்த எந்த படத்தில் எந்த எழுத்து எந்த பொம்மை மேலே எந்த எழுத்து எழுதியிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள் இது பூனை, மேலே பார்த்தீங்கன்னா பூனை அந்த இதில் என்ன எழுத்து எழுதிருந்துச்சுன்னா ஆ, அப்போ நீங்கள் இந்த பூனை பொம்மை இந்த இடத்துல வந்து என்ன எழுதணும் ஆ அப்படிங்கிற எழுத்து எழுதணும். இது என்னது பன்றி, மேலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் படத்தில் மேலே என்ன எழுதியிருக்கோம் ஆ, பன்றி பொம்மை மேலே என்ன எழுதியிருக்கோம் ஆ. இந்த மாதிரி ஒவ்வொரு நிழல் படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் அங்கே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் இந்த எழுத்துக்களை இந்த இந்த நிழல் படத்து மேலே எழுதணும், சரிங்களா? இந்த நிழல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, நம்ம இல்லை ஆனால் இருக்கிறதுன்னு ஒரு தலைப்பு பார்த்தோம் இல்லம்மா, அங்கே எல்லாமே ஒரு சில விலங்குகள் எல்லாமே மற்றது, ஆனால் சிங்கம் மட்டும் எப்படி இருந்தது, அந்த வெள்ளை நிறத்தில் அதோட வடிவம் மட்டும்தானே உருவம் மட்டும்தானே இருந்தது, அது மாதிரி தான் இங்கே ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, சரியா?
மேலே இருக்கிற பொம்மையை பார்த்து அதோட நிழல் இதோட பொருந்துச்சுன்னா அந்த பொம்மையில் என்ன எழுத்து எழுதியிருக்கோ அந்த எழுத்து எடுத்து நீங்கள் இங்கே எழுதணும். இந்த வெள்ளை கட்டத்துக்குள்ள இந்த பொம்மைக்கு மேலே எழுதணும். புரிஞ்சுதாம்மா? அடுத்தது பாருங்கள், எறும்பின் வழியில் வரிசையாக எழுது. நம்ம இப்போ உயிர் எழுத்துக்கள் ஆளந்து அவ்வரைக்கும் வரிசையாக எழுதுகிற மாதிரி நிழல் படங்கள் கொடுத்துருந்தாங்க. அதை மேலே இருக்க படத்தை பார்த்து எழுதிடும். அடுத்தது வந்து எறும்பின் வழியில் வரிசையாக எழுது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்களா, வளைந்து வளைந்து போகுது. இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. அந்த மெய்யெழுத்துக்களை நம்ம இங்கே எழுதணும் சரிங்களா, வரிசையாக இக்குலேருந்து இன்னும் வரைக்கும். இங்கே பாருங்கள் ஆரம்பத்தில் இங்கே முதல் எழுத்து இக்கு இந்த வெள்ளை கட்டத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்களா, அப்போ இக்கு அடுத்தது என்ன எழுத்து வரும், இங்கு. இங்கே இங்கே இருக்கா, அப்போ இந்த எழுத்தை இங்கே இந்த வெள்ளை கட்டத்துக்குள்ளே எழுதணும். இங்குக்கு அப்புறம் என்ன வரும், இச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இச்சு எழுத்தை எழுதணும். இச்சுக்கு அப்புறம் என்ன வரும், இஞ்சு. இஞ்சு இங்கே இருக்குங்களா, இஞ்சு எழுத்தை எழுதணும். இஞ்சுக்கு அப்புறம் இட்டு. இந்த மாதிரி இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த வெள்ளை கட்டத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டே வரிசையாக இன்னும் வரைக்கும் எழுதணும். அவ்வளோதான், புரிஞ்சுதாம்மா? சொல்லிக்கிட்டே எழுதும் போது எழுத்துக்களை எப்போவுமே சொல்லிக்கிட்டே எழுதுங்க, அழகாக எழுதுங்க. இதோட இந்த பாடம் முடிந்ததுமா கொடுத்துருக்க புத்தக பயிற்சி அனைத்தையுமே பண்ணுங்கள். இதிலேருந்து பரீட்சைக்கும் வரக்கூடியது. இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் என்றைக்குமே மறக்காது. சரியாம்மா? நன்றி. பாடம் 4, மகிழ்வோடு கற்போம் மெய்யெழுத்துக்கள். அந்த பாடத்தில் 3வது ரோமன் தான் இப்போ பார்க்க இருக்கோமா. மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. இங்கே பாருங்கள் ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்லில் மெய்யெழுத்துக்கள் எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை நம்ம வட்டமிட்டு காமிக்கணும். அதுதான் இந்த ரோமன், மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. ரொம்ப எளிமையான ரோமன் தான். மெய்யெழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியுந்தானே, நம்ம இன்னைக்கு பாடத்தில் கூட படித்தோம்ல, இக்கு முதல் இன் வரை உள்ளதான் மெய்யெழுத்துக்கள், புள்ளி வைத்த எழுத்துக்கள்னு சொல்லுவோம். பாருங்கள் இங்கே தக்காளி முதல் சொல், தக்காளி கொடுத்துருக்காங்களா. சொற்களை எழுத்துக்கூட்டி படிக்கலாம், நீங்களும் என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கம்மா. மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. முதல் சொல் தக்காளி, தா இக்கா லி, தக்காளி. இந்த சொல்ல எது மெய்யெழுத்து, இக்கு. அதை நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த தக்காளின்னு சொல் நம்மளுக்கு பரீட்சையில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு நேராக அந்த ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக இடைவெளி விட்டு எழுதி அதில் மெய்யெழுத்து எதுவோ அந்த எழுத்தை வட்டமிட்டுரும். இங்கே பாருங்கள், தா கெஞ்ச இடைவெளி விட்டு இக்கு போட்டிருக்காங்க, கா லி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இக்கு தானே மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்தை நம்ம இங்கே வட்டமிட்டுணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், புத்தகம், பு இத் தா கா இம், புத்தகம். அந்த புத்தகம்ங்கிற சொல்ல நம்ம தனித்தனியாக இடைவெளி விட்டு எழுதி அதில் மெய்யெழுத்து எது இருக்குது, இத்து இம்மு, இத்து இம்மு, அந்த இரண்டு எழுத்தையும் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்தது பப்பாளி, பா இப் பா லி, பப்பாளி. அதே மாதிரி பப்பாளிங்கிற சொல்லையும் இடைவெளி விட்டு எழுதணும். இதில் எது மெய்யெழுத்து, இப்பு, அந்த இப்பு எழுத்தை வட்டமிட்டு காமிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது பூட்டு, பூ இட்டு, பூட்டு. இதில் எந்த மெய்யெழுத்து, இட்டு. அப்போ அந்த சொல்லை இங்கே எடுத்து எழுதி இட்டுங்கிற சொல் எழுத்தை மட்டும் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்தது நண்டு, நா இன்டு, நண்டு. இதில் எது மெய்யெழுத்து, இன், மூணு சொல்லி இன், அந்த செல்லை எடுத்து எழுதி இன்னை மட்டும் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்தது சாமந்தி, சா மா இன் தி, சாமந்தி. இதில் எது மெய்யெழுத்து, இந்து, அந்த எழுத்து சொற்களை சாமந்திங்கிற சொல்ல இடைவெளி விட்டு எழுதி இந்து எழுத்தை மட்டும் வட்டமிட்டு காமிக்கணும். புரிஞ்சுதாம்மா? ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்லை நீங்கள் ஒரு முறை எடுத்து எழுதி அதில் எது மெய்யெழுத்தோ அந்த மெய்யெழுத்தை நீங்கள் என்ன பண்ணணும், வட்டமிடணும். அவ்வளோதான், அதான் மெய்யெழுத்துகளை வட்டமிடுக. இன்னொரு சொல் பாருங்க இருக்கு, காளான், கா லா இன், காளான். இதில் எது மெய்யெழுத்து, இன், ரெண்டு சொல்லு இன், அந்த எழுத்தை வட்டமிட்டு காமிக்கணும்.
பச்சையில வந்து இந்த பக்கம் இருக்கிற சர்க்கிள் கொடுத்திருப்பாங்கம்மா. நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற மாதிரி அந்த சொல்ல இடைவெளி விட்டு எழுதி அந்த மெய்யெழுத்தை வட்டமிட்டு காமிக்கணும். புரிஞ்சுதாம்மா? இதை நீங்க ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு அந்த இந்த பக்கம் இருக்கிற வினாவை எழுதிக்கிட்டு இந்த பக்கம் பதில பார்க்காம எழுதி பாருங்க. அடுத்த ரோமன், நான்காவது ரோமன், குறியில் எழுத்துக்களை நெடில் எழுத்தோடு பொருத்துக. இது ஒரு பொருத்துகதாம்மா. இங்கே இந்த பக்கமும் சொற்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கமும் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உள்ள முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து பாருங்க, கா மா சா ந மு, இது எல்லாமே என்னது? குறியில் எழுத்து. இந்த பக்கம் உள்ள முதல் எழுத்து பாருங்க, கா மா சா ந மு, இதெல்லாமே நெடில் எழுத்து. கா குறில்னா கா நெடில் இருக்கு, மா குறில்னா மா நெடில் இருக்கு, சா குறில்னா சா நெடில் இருக்கு, நா குறில் நா நெடில், மு குறில் மு நெடில். அப்ப இது வந்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காக நேர் நேராக அதை குறிய கா குறில் சொல்லுக்கு நேராக கா நெடில் சொல் கொடுத்துருக்காங்க. ஆனால் பரீட்சையில் வந்து இந்த பக்கம் உள்ள சொற்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கும். அதை நம்ம கா இங்கே குறியில் எழுதுக்குன்னா கா நெடியில் எழுத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நேராக கோடு போட்டு பொருத்தணும். சரிங்களா? கவனிங்க, எழுத்துக்கூட்டி படிக்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. குறியில் எழுத்துக்களை நெடியில் எழுத்தோடு பொருத்துக. கு ரி இல் குறியில் எழுத்துக்களை, ஏ லு இ து கா லை எழுத்துக்களை, நே டி எல் நெடில் எழுத்தோடு, ஏ லு இத் தோ டு எழுத்தோடு பொருத்துக. போ ரு இத் தூ க பொருத்துக. குறியில் எழுத்துக்களை நெடில் எழுத்தோடு பொருத்துக. முதல் சொல் பாருங்க, கண் கா இன் கண். முதல் எழுத்து என்ன இருக்கு? கா குறியில் இருக்கா? அப்போ இங்கே என்ன இருக்கு? கா நெடில் கா லா இன் காளான். கண்கிற சொல்லுக்கு என்ன எழுதணும்? காளான் அப்படிங்கிற சொல்லுக்கு நேராக பொருத்தணும். ரொம்ப இங்கே படிக்கணுங்கிறதுக்காக நேர் நேராக அதற்குரிய பதில் கொடுத்துருக்காங்கம்மா. பரீட்சையில் வந்து மாறி இருக்கும், நேர் நேராக பதில் இருக்காது, மாறி இருக்கும். ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கு இணையான சொல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம கோடு போட்டு பொருத்தணும். கண் காளான். அடுத்தது மஞ்சள் மா இஞ்ச் சா இல் மஞ்சள். மஞ்சளுக்கு என்ன சொல் வரும்? மான். முதல் எழுத்துங்க மா குறில் இங்க மா நெடில் மா இன் மான் மஞ்சள் மான். அடுத்தது மூன்றாவது சொல் சங்கு சா இங் கு சங்கு. சங்குக்கு என்ன வரும்? சாவி சா வி சாவி. முதல் சொல் சா குறில் இங்க சா நெடில் சங்கு சாவி. அடுத்தது நத்தை நா இத் தை நத்தை. முதல் எழுத்து நா குறியில் இருக்கா? இங்கே நா நெடில் நா இற்று நாற்று நத்தை நாற்று. அடுத்தது முறுக்கு மு ரு இ கு முறுக்கு. முதல் எழுத்து மு குறியில் இருக்கா? இங்கே மு நெடில் மு இங் கி இல் மூங்கில் முறுக்கு மூங்கில். புரிஞ்சுதாம்மா? முதல் எழுத்தை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், இங்கே குறில் எழுத்து இருக்கோ அதுக்கு இணையான நெடில் எழுத்து எந்த சொல் எங்கே இருக்கோ அதை கோடு போட்டு பொருத்தணும். இங்கே நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் நேர் நேராக பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பரீட்சையில் பொறுத்துக எப்படி இருக்கும்? இந்த பக்கம் உள்ள சொற்கள் மாறி மாறி இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சி கோடு போட்டு பொருத்தணும். இந்த சொற்கள் எல்லாத்தையுமே வீட்டில் நல்லா ஒரு முறை படித்து பார்த்துட்டு இந்த பக்கம் உள்ள வினாவை எழுதிக்கிட்டு இந்த பக்கம் இருக்க பதிலை மாற்றி எழுதி கொடுக்க சொல்லி பொருத்தி பாருங்கள். சரியா? இன்னும் ஒரு முறை சொற்களை மட்டும் படிக்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. குறில் எழுத்துக்களை நெடில் எழுத்தோடு பொருத்துக. முதல் சொல் கண் காளான். கண்ணுக்கு என்ன சொல் என்ன எழுதணும்? காளான். மஞ்சள் மான் மஞ்சள் மான். சங்கு சாவி சங்கு சாவி. நத்தை நாற்று நத்தை நாற்று. முறுக்கு மூங்கில் முறுக்கு மூங்கில்.
புரிஞ்சுதாம்மா? வீட்டில் நல்லா படித்து பார்த்துட்டு எழுதியும் பாருங்கள். அடுத்த ரோமன், ஐந்தாவது ரோமன், வினா விடை. வினா விடை விடை. நம்ம போன வகுப்பில் வந்து முதல் வினா படிச்சிருக்கோம், பசு என்ன கொடுக்கும். சொல்லுங்கள், பசு என்ன கொடுக்கும். பதில், பசு பால் கொடுக்கும். இந்த வினா விடை வந்து முன்னாடி வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க இருக்குது இரண்டாவது வினா விடை, மான் எப்படி ஓடும். சொல்லுங்கள், எழுத்துக்கூட்டி படிக்கலாம், நீங்களும் என் கூடயே சேர்ந்து சொல்லணுமா? மா இன், மான் எப்படி. ஏ இப் பா டி, எப்படி ஓடும். ஓ டு இம், ஓடும். மான் எப்படி ஓடும். அதுக்கு கீழே என்ன பதில் வரும்? மான் வேகமாக ஓடும். மா இன், மான் வேகமாக, வேகமாக ஓடும். ஓ டு இம், ஓடும். மான் எப்படி ஓடும்? மான் வேகமாக ஓடும். அப்படியே வினாவில் இருக்கிறது தான் பதிலே வருது பாருமா. மான் மான், இந்த எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன எழுதணும்? வேகமாக ஓடும், ஓடும். அதை அப்படியே பார்த்து எழுதணும். கடைசியில் பதில் எழுதும்போது என்ன பண்ணும்? ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கணும். சரிங்களா? பயிற்சித்தாள், பயிற்சித்தாள் நான்கு. இது வந்து உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்லாம் பக்கம் எண் 53 இருக்குமா? இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். முதல் ரோமன், மெய்யெழுத்துக்களை அதற்குரிய படத்துடன் பொருத்துக. அதாவது கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க. அதோட பெயரை சொல்லி பார்த்து எந்த எழுத்தோட உச்சரிப்பு வருதோ அந்த எழுத்தோட அந்த படத்தை பொருத்தணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே முதல் எழுத்து என்ன இருக்குது? இப்பு. இப் எழுத்து இருக்குங்களா? இப்போ இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான்கு படங்கள் இருக்குது. என்னென்ன? பூட்டு, மீ, சீப்பு, நாய். படத்தை உச்சரித்து அந்தோட பெயரை உச்சரித்து பார்க்கும்போது எந்த எழுத்தில் எந்த பெயரில் வந்து இப்போட சவுண்டு வருதோ சத்தம் வருதோ அந்த எழுத்தை அந்த படத்தோடு பொருத்தணும். இங்கே முதல் எழுத்து என்ன இருக்குது? இப்பு. இங்கே நான்கு படத்தோட பெயரையும் உச்சரித்து பார்க்கணும். பூட்டு, மீன், சீப்பு, நாய். இப்போ இப்பு எந்த எழுத்து, எந்த படத்து, எந்த பெயரில் சத்தம் வருது? அது அந்த எழுத்தோட அந்த படத்தோட நீங்கள் அந்த எழுத்தை பொருத்தணும். அதே மாதிரியே இ எழுத்தை பார்த்துட்டு இந்த நான்கு படத்தோட பெயரையும் உச்சரித்து பார்க்கணும். பூட்டு, மீ, சீப்பு, நாய். இப்போ இ எழுத்து எந்த படத்தோட எந்த பெயரில் உச்சரி சத்தம் வருதோ அதோட பொருத்தணும். அடுத்தது இட்டு. பூட்டு, மீன், சீப்பு, நாய். இப்போ இட்டு எந்த படத்தோட பொருந்துமோ அதை கொடிட்டு பொருத்தணும். அடுத்தது இன்னு. பூட்டு, மீன், சீப்பு, நாய். படத்தோட பெயரை சரியாக உச்சரித்து பார்த்தீங்கன்னா எந்த எழுத்து எந்த படத்தோட பொருந்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அந்த படத்தோட பெயரை சொல்லி பார்த்து எழுத்துக்களை அந்த படத்தோட பொருத்துங்க. சரியாம்மா? இரண்டாவது ரோமன், கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் பெயரை மெய்யெழுத்தை கொண்டு நிரப்புக. இங்கே பாருங்கள், படங்கள் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த படத்தோட பெயரை சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மெய்யெழுத்துக்கள் மட்டும், அதோடய பெயரில் மெய்யெழுத்துக்கள் மட்டும் விடுபட்டிருக்கோம். அந்த எழுத்துக்களை நம்ம எழுதணும். சரிங்களா? முதலாவதாக இருக்க படம் என்னது? பட்டம். இது என்னது? பட்டம். இங்கே பா கொடுத்துட்டாங்க, டேஷ் டா டேஷ் இருக்குது. அப்போ இந்த இரண்டு இடத்துலையும் என்ன மெய்யெழுத்துக்கள் வருமோ அதை எழுதணும். அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது? நண்டு. நா டேஷ் டூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மெய்யெழுத்து வருமோ அந்த மெய்யெழுத்தை எழுதணும். அடுத்தது பாருங்கள், அணில். ஆ நீ. இங்கே என்ன எழுத்து வரணும்? அது நம்ம அங்கே எழுதணும். மெய்யெழுத்து என்ன எழுத்து வரணுமோ அந்த எழுத்தை எழுதணும். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது ரோமன், விடுபட்ட இடங்களில் மெய்யெழுத்துக்களை எழுதுக. பாருங்கள், நம்ம உயிரெழுத்துக்கள் எழுதியிருந்தோம்லம்மா, அதே மாதிரி தான் மெய்யெழுத்துக்களும். இங்கே மெய்யெழுத்துக்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க, ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டிருக்கு, டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் என்ன மெய்யெழுத்து வருமோ எழுதணும். பாருங்கள், முதல் எழுத்தே இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே என்ன எழுத்து வரணும் சொல்லுங்கள்? இக்கு.
சரிங்களா அப்ப இந்த இடத்துல இக்கு எழுதணும் இக்குக்கு அப்புறம் இங்க இருக்கு இச்சு இருக்கு அப்புறம் அடுத்த எழுத்து என்ன எழுத்தோ அந்த எழுத்தை இங்க எழுதணும் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி பார்த்து எந்த எழுத்து விடுபட்டிருக்கோ அந்த எழுத்தை அங்கே எழுதணும் புரிஞ்சதுங்களா இக்கு முதல் இன் வரை மெய் எழுத்துக்களை எழுதிடணும் இதாக அழகாக எழுத்துக்கள் நீங்கள் அழகாக எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பி வைங்க நன்றி